அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு ஃபாஸ்ட் வேர்ல்ட் ஆயிடுத்து, உலகம் ரொம்ப வேகமா இயங்கிட்டு இருக்கு. மக்கள் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற வரையறை இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம முக்கியமா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து நம்ம பார்க்கலாம். யூஸ்வலா குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரும் ஹோட்டலுக்கு போனா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் எது கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது வெஜ் ஃப்ரைட் ரைஸா இருந்தாலும் சரி, அல்லது நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸா இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ ஏதோ இருந்தாலும் சரி, எக் ஃப்ரைட் ரைஸா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஹோட்டலுக்கு எப்ப போனாலும் ரெடியா கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து ஃப்ரைட் ரைஸ். அது ஏன்னு நாம யோசிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ற அந்த மெத்தட்ஸ் வந்து நீங்க நல்லா மானிட்டர் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ஹாஃப் பாயில்டு ரைஸ், அரவேக்காடு அரிசி, அதை வந்து நல்லா வடிகட்டி வச்சிருப்பாங்க. அதை மீந்தா கூட உடனே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. அந்த ரைஸ் ஹாஃப் பாயில்டு ரைஸ் எடுத்து ஒரு பெரிய சட்டியில போட்டு நல்ல ஹீட்ல வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அதுல ஆட் பண்ணக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா சாட் மசாலா, இனிப்பு சாஸ், அல்லது வந்து ஸ்பைசி சாஸ். அது இல்லாம ஏற்கனவே வேக வச்சு மசாலா கலந்த அந்த சிக்கனையோ அல்லது எக்கையோ உடைச்சு ஊத்தி அதை வந்து பயங்கர ஹீட்ல வந்து சூடு பண்ணுவாங்க. அப்படி சூடு பண்ணும் பொழுது அந்த அரவேக்காடு அரிசி, ஹாஃப் பாயில் ரைஸ் எவ்வளவு ஃபாஸ்டா ஹீட் பண்ணா அது சாப்பிடற அளவுக்கு வரும்ன்றத வந்து நீங்க அப்சர்வ் பண்ணணும். அதுவும் இல்லாம டேஸ்டுக்காக வேண்டி நிறைய அஜினோமோட்டால இருந்து, ரெடிமேட் மசாலால இருந்து, சாஸ்ல இருந்து எல்லாமே ஆட் பண்ணும்பொழுது அதுல ஹைலி கெமிக்கல் கண்டென்ட் ஆயிடுது. அதை நீங்க சாப்பிடும்போது நாக்குக்கு வேணா ருசியா இருக்கலாமே தவிர உங்க வயிறுக்கு அது வந்து சேஃப் கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கரெக்டா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் நீங்க சாப்பிடுறீங்க அல்லது உங்க குழந்தை சாப்பிடுது அப்படின்னா, அது சாப்பிட்ட மறுநாள் கண்டிப்பா ஸ்டொமக் அப்செட்டோ, நெஞ்சரிச்சலோ, வயிறு வலியோ, மோஷன் போகும்போது எரிச்சலோ வலியோ, அல்லது இன்டைஜஷன் இஷ்யூவோ கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு தம் பிரியாணி கூட நீங்க சாப்பிடலாம், அது கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்க போனீங்கனாலும் மேக்சிமம் இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா, நீங்க உங்க வீட்டுல உங்க கையால உங்க குழந்தைங்களுக்கும் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க சமைக்கும் பொழுது உங்களுடைய லவ் கேர் எல்லாமே அதுல இருக்கும். உங்க வயிற்றுக்கும் கெடுதல் கிடையாது, உங்க குழந்தை வயிற்றுக்கும் கெடுதல் கிடையாது. குழந்தைங்க ஆசைப்படுது இல்ல நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி மேக்சிமம் சாப்பிட்டு உங்க வயிற்றை கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.